அனைவருக்கும் வணக்கம். சுபம் மாரிமுத்து திருப்பூரிலிருந்து. இன்றைக்கு ரோகிணி நட்சத்திரம் ரிஷபராசியில் பிறந்தவர்களை பற்றி பார்ப்போம். இந்த ரோகிணி நட்சத்திரமும் அதனுடைய குணங்களை பற்றி இன்றைக்கு பார்ப்போம். இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாலே பாருங்க, இவங்க சந்திரன் திசையில் தான் பிறப்பாங்க. உங்கள் ஜாதகத்தை நீங்கள் எடுத்து செக் பண்ணுங்க. இந்த உலகத்தில் தாயுடைய கருவறையில் இருந்து தொப்பல் கொடி அறுத்து இந்த உலகத்துக்கு நீங்கள் வந்த நேரம் ஜாதகம் எழுதும் போது பாருங்க, முதல் திசை சந்திர திசையில் தான் பிறப்பாங்க. இவங்களுடைய பிறப்பே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முகம் வசீகரமான முகமாக இருக்கும், வட்ட முகமாக இருக்கு. நிலா மாதிரி சந்திரனே நிலா, நிலாவுடைய முகம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இருப்பாங்க. வட்ட முகமாக மாறிக்கும், இயற்கையாகவே மாறிக்கும். எந்த காரியத்திலையுமே தெளிவாக இருப்பாங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர் என்றைக்குமே தெளிவாக இருப்பாங்க. உணவு மேலே அதிகமாக பிரியமாக இருப்பாங்க. இவங்க டேஸ்ட்டாக தான் சாப்பிடுவாங்க. கொஞ்சம் சாப்பிட்டாலும் இவங்க டேஸ்ட் இருக்கணும், இல்லாட்டி இவங்க சாப்பிட மாட்டாங்க. இவங்களுக்கு தாய் மேலே அதிகமாக ஒரு பாசம் எப்போதுமே இருக்கும். ஏன்னா ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த சந்திர திசையில் பிறப்பாங்க. சந்திரனா தாயுங்களா, தாய் மேலே இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரியம் இருக்கும். இவங்க பணம் வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இவர் வைக்கிற இடம் இன்னொருத்தருக்கே தெரியாது, எப்படி பண்ணுறாருன்னே அவருக்கு தெரியாது. அவ்வளவு எளிதா பணத்தை இவர்கிட்ட நீங்க வாங்கவே முடியாது. எல்லாத்துக்கும் நீ காரண காரியம் சொல்லணும், இல்லாட்டி பணம் செலவு பண்ண மாட்டாங்க. ஆடாதவோ தாடினாலும் காரியத்தின் மீது கண்ணோட்டமா இருப்பாங்க. இந்த ரோகிணி நட்சத்திரம் கண்ணன் பிறந்த நட்சத்திரம். பசுமாடு இவர்களை பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்கும். ஏதாவது ஒரு ரோட்ல நீங்க பசுமாடை கூட்டிட்டு போங்க, அது கூட்டி போனீங்கன்னா மாடு எந்த வீட்டை திரும்பி பார்க்குதோ அந்த வீட்டில் ரோகிணி நட்சத்திரம் பிறந்திருக்கும். அந்த ரோகிணி என்பது மாடு, மாடு என்பது வீடு. அந்த வீட்டை திரும்பி பார்க்கும். இதுக்கு அதுக்கு ஒரு கனெக்ஷன் உண்டு, சம்மந்தமே இல்லாம மாடு திரும்பாது. அப்போ அந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அந்த பவர். இவங்க பிறந்த இடத்துல பாருங்க, நீர்நிலை இருக்கும், ஆறு கிணறு குளம் இதெல்லாம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல தான் இவங்க வாழ்வாங்க. இவங்க பால் தயிர் மோர் இதெல்லாம் வந்து விரும்பி இவங்க சாப்பிடுவாங்க. பால்கோவா இந்த மாதிரி ஸ்வீட்ல எடுத்துட்டா பால்கோவா, பால் தயிர் மோர் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப விருப்பம். இவங்க பேங்க்கு, வட்டி கடை, அடமான கடை இவங்க பக்கத்தில் எல்லாம் அருகில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் ஏன்னா இவங்க பணம், இவங்களே பணம், பணத்தை சேமிக்கிற இடம் எது, ஏடிஎம்மு எல்லாம் வாங்கி வைக்கக்கூடிய இடம் எது, எல்லாமே ஒன் வே டிராஃபிக் தான். வாங்கி வைக்கிறதோடு சரி, இதெல்லாம் பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் அந்த கடைகள்லாம் இருக்கும். அதே போல் தாய் மாமனுக்கு ஜாதக ரீதியாக ஆகாது, ரோகிணி நட்சத்திரம் தாய் மாமனுக்கு ஆகாது. அப்போ ஒரு குழந்தை பிறந்துட்டா ஒரு தங்க வளையம் செஞ்சு தான் அந்த காலத்துல குழந்தை நம்மளுக்கு எடுப்பாங்க. மாலை சுத்தி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது, கொடி சுத்தி பிறந்தால் கோத்திரத்துக்கு ஆகாதுன்னு அந்த காலத்துல ஏன் பழமொழி சொன்னாங்கன்னா, அப்படி ஒரு குழந்தை பிறந்தால் அது தாய் மாமனை பாதிக்கும்ங்கிறதுக்காகத்தான் ஒரு வளையம் ஒரு காப்பு போட்டு அந்த குழந்தைக்கு எடுத்தால் அந்த தாக்கம் குழந்தைக்கு வராதுன்னு முன்னோர்கள் அந்த காலத்துல சொல்லி வச்சிருக்காங்க. அதனாலதான் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த ரோகிணியில பிறந்தால் தாய் மாமனுக்கு ஆகாதுன்னு சொல்லுவோம். அதனாலதான் தங்கத்துக்கு அதுக்கு ஒரு பவர் உண்டு. இந்த ஜாதகர் பிறந்த உடனே தாய்க்கு சகல பகல பலன்களும் வந்து சேரும். ஏன்னா சந்திரன் உச்சமாயிருவாரு, ரோகிணி நட்சத்திரத்துல சந்திரன் உச்சமாயிருவாரு, தாய்க்கு மிதமிஞ்சின ஒரு பவர் வந்தே சேரும். தாயோட ஒரு குடும்ப பொறுப்புல இருந்து முறைய செயல்படுத்துவாங்க. அதுல இருந்துதான் உங்களுக்கு அதிகாரம் கௌரவம் எல்லாமே தேடி வரும். அப்போ இந்த ஜாதகர் பிறந்த உடனே ஒரு சொத்து வாங்குவாங்க. ஏன், ரோகிணி நட்சத்திரம் சந்திரன், சந்திரன் உச்சம், சந்திரனா வீடு, காலச்சக்கரத்துக்கு அது நாலு, அதனால நாலாம் இடம் என்பது வீடு. இந்த குழந்தை பிறந்து கொஞ்ச நாளையே சொத்து வாங்குவாங்க. இந்த யோகம் உங்களுக்கு இருக்கும், சிறு வயசுல படாத கஷ்டப்பட்டிருப்பாங்க, ஆனா குழந்தை பிறந்த ஒரு சொத்து இவ்வளவு கஷ்டத்திலே அவங்க வாங்குவாங்க. அதே போல இந்த தாய்க்கு பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் தேடி வந்துடும். அந்த சொத்து வந்ததுக்கு அப்புறம் தேடி வந்துடும். இவங்க ஜலராசியில தானே ஒரு நாளாவது, அதாவது ஒரு கடல்ல குளிச்சுட்டு வரணும், இல்லாட்டி ஆற்று நீர் ஊற்று நீர்ல குளிக்கணும். இது ஏதாவது இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர் தண்ணியில வந்து ஒரு கடலை குளிச்சுட்டு வந்தால் இவங்களோட ஜென்ம பாவமே நீங்க. இந்த பிறந்த உடனே இவர் பிறந்தோடனே வீட்டில் பாருங்க ஒரு வாகனம் வாங்கிடுவாங்க. ஏன்னா கண்ணன் தேரோட்டினாரு, கண்ணன் வாகனத்தில் போனாரு, அப்ப ரோகிணி கண்ணன் ஒரு வாகனம் வாங்கியே தீருவாங்க. மூத்த சகோதரர் மேல ஒரு மதிப்பு என்னைக்கு கொடுத்து வச்சிருப்பார். அதே போல பெண்கள் அதிகமாக வாழக்கூடிய இடத்துலதான் இந்த ரோகிணி நட்சத்திரம் கண்ணன் பிறந்திருப்பாங்க.
உடல் அமைப்பு எப்பவுமே பாருங்க இளமையாவே இருப்பார். அவருடைய தோற்றத்தை பாருங்க, அவர் சீக்கிரமான தோற்றம் பிளஸ் இளமை. அந்த இளமை எவ்வளவு 60 வயசு ஆனாலும் அப்படியே இருப்பாங்க. சொந்த வீட்டுல 2-3 மாடிகளை கட்டி நல்லா வாழணும்னு ஆசைப்படக்கூடியது ரோகிணி நட்சத்திரம் தான். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. ரோகிணினா குழப்பம், ஆல்ரெடி குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு, தெளிவு எடுக்கவே முடியாது. சொந்த வீட்டுல இருந்துதான் எல்லா காரியத்தையும் யோசிப்பாங்க. அதே போல தாயுடைய கருவறை, தாயுடைய கருவறையில இருந்து ரோகிணி நட்சத்திரம் பிறந்தா குடும்ப வம்சாவளியில ஒரு வருஷம் தான், அந்த ஒரு வருஷத்துக்கு மேல ஒரு மிகப்பெரிய ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறும். அப்போ இதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். இப்படியெல்லாம் வந்து ரோகிணி நட்சத்திரம் ஆரம்பத்துல பிறந்து ஒரு சொத்து வாங்கி ஒரு வாகனம் வாங்குறதுக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் அந்த கஷ்டங்கள் உருவாகும். அதுக்கப்புறம் படாத கஷ்டப்பட்டு எல்லா பிரச்சனையும் அனுபவிச்சு கடைசியில பாத்தீங்கன்னா 38 வயசுக்கு மேலதான் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகம். அது வரைக்கும் படாத கஷ்டப்பட்டுருவாங்க, எல்லா தொழிலையும் செஞ்சு பார்த்துருவாங்க, தொழில பல இது குழப்பத்தி பார்த்துருவாங்க, வருமானத்துல பிரச்சனைகள் பண்ணுவாங்க, இதெல்லாம் இருக்கும். ஆனா எல்லாத்தையும் சரிபடுத்தக்கூடிய சக்தி ரோகிணி நட்சத்திரத்துக்கு உண்டு. இதுல நீங்களே இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டுல செய்யக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை உங்களுக்கு சொல்றேன், இதை குறிச்சு வச்சுக்கோங்க. அதாவது பௌர்ணமி அன்னைக்கு வலபுரி சங்கல துளசி தீர்த்தம் ஊத்தி வீடு தெளிச்சு விடுங்க, சூப்பரா இருக்கும். அன்னைக்கு மொட்டை மாடியில வச்சு மறுநாள் காலையில வீடு தொலைச்சு விடுங்க, அந்த தோஷம் எது இருந்தாலும் வீட்டை விட்டு போயிடும். திருப்பதி கோவிலுக்கு சென்று ஏழுமலையான் கோவில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. ஒரு நாளாவது சந்திரதிசனால்தான் திருப்பதி போயிட்டு வரணும். அதனால சந்திரனுக்கும் திருப்பதிக்கும் சந்திரகாந்த கல்லங்க திருப்பதியில பிரதிஷ்டை ஆனதுனால அந்த சந்திரனுக்கும் திருப்பதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறதுனால சந்திரதிசை நடக்கிறவங்க, சந்திரதிசையில பிறந்திருக்கிறவங்க திருப்பதி போயிட்டு வந்தால் ஒரு மாற்றம் கட்டாயம் ஏற்படும். ஒரு 10 பேருக்கு நீங்க ஒரு தயிர் சாதம் வாங்கி சாப்பாடு தானம் பண்ணிட்டு வாங்க, அது ரொம்ப நல்லா இருக்கும். பார்வதி தாயாருடைய படத்தை நீங்க வீட்டுல வைங்க, பார்வதி தேவியுடைய படம் எங்க இருக்குன்னு பாருங்க, அதை நீங்க வீட்டுல வச்சுட்டு வாங்க. அதே போல சந்திரதிசை நடக்கும் போது 10 கர்ப்பிணி பெண்களுக்கு தயிர் சாதமும் சாப்பாடும் தண்ணீரும் தானம் பண்ணிட்டு வந்தால் உங்களுடைய ஜென்ம கர்மாவினை தீரும். அது எங்க 10 கர்ப்பிணி பெண்களுக்கு போகணும்னு நினைக்க வேண்டாம். ஜிஹெச் ஆஸ்பத்திரி போனால் பிரசவத்துக்கு நிறைய கர்ப்பிணி பெண்கள் வருவாங்க, அங்க கொண்டு போய் உணவும் தண்ணீரும் தானம் பண்ணிட்டு வாங்க. அதே போல இந்த வெள்ளை வஸ்திரம் வாங்கி ஒரு தானம் செஞ்சுட்டு வாங்க, வெள்ளை அரளிச்செடி வாங்கி ஒரு தானம் செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா வெள்ளை அரளிச்செடி இன்னொரு தானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பு. நெல் இருக்கு இல்லைங்களா, நெல் மணி, நெல் கதிர், அது வாங்கி வீட்டுல சந்திர திசை 10 வருஷம் தொங்க விடுங்க, வாடாத மலர், ரொம்ப வருஷத்துக்கு அது அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதே போல திருநூறு சிவனுக்கு வந்து திருநூறு அபிஷேகம் ஒரு நாள் பண்ணுங்க, சந்திர பகவானுக்கு திங்கக்கிழமை அன்னைக்கு 12 அபிஷேகம் ஒரு நாள் பண்ணுங்க, கல்லுப்பு வாங்கி தண்ணீரை போட்டு டெய்லி அதை குளிச்சுட்டு வாங்க. அதே ரோகிணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க நிலாப்புறையுடன் இருக்கக்கூடிய சிவனை நீங்க வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நவாப்பழம், அதாவது நவாப்பழம் மரத்தை உருவப்படத்தை வீட்டுல செஞ்சு ஒரு பிரேம் பண்ணி வைங்க. பௌர்ணமி அன்னைக்கு சிவனுடைய ஆலயத்துல ஒரு நாளாவது தங்கி இருந்துட்டு வாங்க. அப்போ நான் பசுமாட்டுக்கு புண்ணாக்கு தவிடு இதெல்லாம் வாங்கி சாமி கும்பிடுங்க. உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு போய் நீங்க வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வெள்ளை பூசணிக்காய் வாங்கி நீங்க தானம் பண்ணிட்டு வாங்க. 10 லிட்டர் பால் வாங்கி ஒரு ஆதரவற்ற குழந்தைகளுடைய கோயிலுக்கு போய் வீட்டுல கொடுத்துட்டு வாங்க. ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்க தாய் உடுத்திய புடவைய ஒரு நாளாவது வீட்டுல உங்க பெட்டியில வச்சிருங்க, ஏன்னா ரோகிணின சந்திரன், இதை செஞ்சுட்டு வாங்க. குருவாயூர் கோயிலுக்கு ஒரு தடவையாவது தெப்ப குளத்துல போய் தண்ணீர் எடுத்து தெளிச்சிட்டு வாங்க. ரோகிணி நட்சத்திரம் பிறந்துக்கிறவங்க புல்லாங்குழலும் நாதசுரம், புல்லாங்குழலும் அல்லது நாதசுரம் இதை வாங்கி கண்டிப்பா ஒரு தானம் பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் இருக்கு. அது அந்த ஒரு விஷயத்துல உங்களுடைய ஜாதகத்துல இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர் இப்படி எல்லாம் ஒரு எளிமையான பரிகாரங்கள் எல்லாம் செய்தால் உங்களுடைய வாழ்வாதாரம் பிரமாதமா இருக்கும். அப்படின்னா நீங்க பாருங்களேன், இந்த ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குது. அப்ப எத்தனை பரிகாரங்கள், எத்தனை எளிய பரிகாரம் நீங்க செய்ய வேண்டியது இருக்குது. அப்பதான் உங்களுடைய தாயுடைய கருவறையில இருந்து இந்த பூமிக்கு ரோகிணி நட்சத்திரத்தை நீங்க பிறந்ததுனால உங்களுடைய ஜென்ம கர்மம் உங்களை விட்டு வெளியில போகும். இந்த மாதிரி கோயில்ல ஆலயங்கள்ல போய் உட்கார்ந்து மனதார வேண்டி உங்களுடைய ஜாதகப்படி சிவனை பார்த்து உட்கார்ந்து முற்பிறவியில செய்த பாவங்கள் எப்பிறவிக்கும் தொடராமல் இருக்க, இப்பிறவியிலேயே என் தந்தை வழியில வந்த கர்ம வினைகளும் தாய் வழியில வந்த கர்ம வினைகளும் நான் இந்த பூமியில் பிறந்த ஜென்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஊழ்வனை கர்மா தோஷங்களும் இன்றோடு நிவர்த்தியாகனு சொல்லி உங்களுடைய சிவனுக்கு நிலாப்பறை உள்ள சிவனுக்கு நீங்க விளக்கு போட்டு சாமி கும்பிட்டு வாங்க. அன்னிலிருந்து ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு
வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்த சமுதாயத்தில் நீங்க ஒரு உயர்ந்த மனிதரா வாழ்வீங்க. இதை கண்டிப்பா செய்துட்டு வாங்க, உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கிற பாருங்க. இந்த மாதிரி ஒரு பதிவுகள் எல்லாம் இது உலகத்தை கொண்டு போய் ஷேர் பண்ணுங்க. இது உங்களுக்கு ஒரு புண்ணியமா போகட்டும். உங்களுடைய ஜாதகத்துல ஒவ்வொரு நட்சத்திரமா நான் கீழே கொடுத்துக்கிட்டே வர்றேன். அவங்கவுங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தை நீங்க அவங்கவுங்க இந்த பதிவுல நீங்க பார்க்கலாம் என்று சொல்லி இந்த பதிவில் உங்களை ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் இந்த உலகத்தில் நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு நோய் இல்லாமல் நிம்மதியும் சந்தோஷத்தோடு என்றைக்கும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த பதிவில் உங்களுக்கு எல்லாம் கருத்துக்களை கொடுத்திருக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நன்றி, வணக்கம். அன்புள்ள மாரிமுத்து.